அனைவருக்கும் எங்களுடைய சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்ட்ஸின் தமிழ் சேனல் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நாம் இன்று பார்க்க இருப்பது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பரிவேட்டை நிகழ்வு. மகாசுரன் என்னும் அரக்கன் இறைவனிடம், என்னை ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே தன் மரணம் நிகழ வேண்டும் என்று இறைவனிடம் வரம் வாங்கி இருந்தான். இறைவனும் அவ்வரத்தை அளித்ததன் விளைவாக அந்த அரக்கன் கொடுமைகள் பல புரிந்து கொண்டிருந்தான். அவ்வரக்கனை அழிக்க பார்வதி தேவி மலையத்து வஜன் என்ற மன்னருக்கு மகளாக அவதரித்தாள். கன்னி பருவம் அடைந்த பார்வதி தேவியை மனம் முடிக்க சிவபெருமான் பெண் கேட்டு வந்தார். அப்போது பார்வதி தேவி தன்னை மனம் முடிக்க சிவபெருமானிடம் கோரிக்கை ஒன்றை வைக்கின்றார். அதாவது, கண்ணில்லாத தேங்காய், காம்பில்லா வெற்றிலை, கணு இல்லாத கரும்பு, இந்த மூன்று பொருட்களையும் கொண்டு சூரிய உதயத்துக்கு முன்னர் கன்னியாகுமரிக்கு வர வேண்டும் என்று கூறினார். சிவபெருமானும் கோரிக்கையை ஏற்று சுசீந்திரத்திலிருந்து கன்னியாகுமரி நோக்கி புறப்பட்டார். அவர் வழுக்கம்பாறை என்ற இடத்தில் அடைந்ததும் நாரத முனிவர் சேவல் கோழியாக உருமாறி கூவினார். சிவபெருமானும் சூரியன் உதயமாயிற்று என்று நினைத்து கொண்டு வந்த பொருட்களோடு திரும்பி சுசீந்திரம் சென்று விட்டார். சிவபெருமான் தேவியை மனம் முடித்தால் தேவியின் அவதார நோக்கமான பாணாசுரனை வதம் செய்ய இயலாது என்பதால் நாரதர் அப்படி செய்தார். நவராத்திரியின் இறுதி நாளான விஜயதசமி அன்று பாணாசுரனை தேவி வதம் செய்துவிட்டு சிவபெருமானை நோக்கி கையில் ஜபமாலையுடன் ஒற்றை காலில் தவக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். பராசக்தியான தேவி தன் வாளுடன் அரக்கனை எதிர்த்து தலை துண்டிக்கப்பட்டதை நவராத்திரி விழாவின் போது நடத்தி காட்டும் நிகழ்வே பரிவேட்டை என்று அழைக்கப்படும் திருவிழா ஆகும். அம்மன் பரிவேட்டைக்கு செல்லும் போது வெள்ளி குதிரையில் புறப்படுவார். பரிவேட்டம் முடிந்ததும் அம்பாள் பல்லக்கு வாகனத்துக்கு மாறி கோவிலை நோக்கி செல்வார். அங்கு கோவில் கிழக்கு வாசல் எதிரே உள்ள ஆராட்டு மண்டபத்தில் அம்மனுக்கு ஆராட்டு நடைபெற்று கோவிலுக்கு செல்வார். பரிவட்டம் நிகழ்வு மகாதானபுரம் பரிவேட்டை மண்டபத்தில் வைத்து நடைபெறும். அங்கு அம்மன் பரிவேட்டை மண்டபத்தை மூன்று முறை சுற்றி வந்து இளநீரில் பாணாசுரன் இருப்பதாக கருதி அம்பு எய்து வதம் செய்கிறாள். அம்மன் பரிவேட்டைக்கு செல்லும் போது துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.